ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. பேரன்பும் மாட்சியும் உடைய கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு இயேசு விரைவில் வருகிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகம் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்கு, அதாவது வான உலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போது அவருடைய சீடர்கள் அனைவரும் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வெண் அங்கி தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கொண்டு, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசு கிறிஸ்து மேகங்களுக்கு நடுவே எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போலவே அவர் மேகங்களுடனே திரும்ப வருவார் என்று அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதை இடத்திலே குழந்தையாக பிறந்தார். இந்த உலகத்தில் கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்தார். உலக மக்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஒரு மீட்பை, ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தினார். மூன்றாம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினால் ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த பரலோக மோட்ச உலகத்தை அடைந்து தந்தையே கடவுளோடு கூட வாழ்கின்ற ஒரு பெரும் பேறு பெற்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்துள்ளார். ஆனால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்போது அவர் ஒரு நியாயாதிபதியாக, நீதிபதியாக திரும்ப வருவார். அவர் அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் உள்ள கடவுளாக இருந்தார். ஆனால் இரண்டாம் வருகையிலே அவர் எந்த விதமான அன்பிற்கும் கருணைக்கும் இடம் கொடுக்காமல் சத்தியமான ஒரு நியாய தீர்ப்பை நேர்மையாக செய்து, யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே தங்கள் பாவங்களை கழுவி பெற்றார்களோ, அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ, உலகத்திலே கடவுளுக்கேற்ற நன்மைகளை செய்தார்களோ அவர்களை மோட்சலகத்திற்கு அழைத்துச் செல்வார். அதற்கு மாறாக செயல்பட்ட மக்களை நரகத்திற்கு அவர் ஒப்பு கொடுப்பார். இந்த இரண்டாம் வருகை என்பது மிக விரைவிலே நடக்க இருக்கிறது. அது இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் வேத வசனத்தின்படி நடந்தேறி வருகிறதுனால் அதை நாம் உணரலாம். இயேசு கிறிஸ்து திரும்ப வருகின்ற நேரத்தை தந்தையாகிய கடவுள் தவிர ஒருவரும் அறியார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அதை அறியார்கள். அதைதான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், இருளுடைய திருடன் எப்படி வருகிறானோ அதே போல அந்த இரண்டாம் வருகை இருக்கும். ஒரு திருடன் வருவது தெரிந்தால் வீட்டு உரிமையாளன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவான். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் திருடன் எப்படி சடுதியில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வருகிறானோ அப்படியே கடவுளுடைய இரண்டாம் வருகையும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறி சென்றார். இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி இந்த உலகம் முழுவதுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிந்திய திரு ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு, மீட்பை கொடுத்திருக்கிறார். அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கின்ற அந்த கிருபையின் நாட்களிலே யாரெல்லாம் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். கடவுள் தாமதிக்காமல் இன்னும் மக்கள் மனமாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும் என்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே அவர் வருகை தாமதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னே போர்களும் போர்களை பற்றிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கும். மக்களுக்கு விரோதமாக மக்களும் நாடுகளுக்கு விரோதமாக நாடுகளும் எழும்புவார்கள். மற்றும் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி பல இடங்களிலே ஏற்படும். உலகம் உண்டானது முதல் இதுவரை ஏற்பட்டிராத துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது என்ன நடக்கும் என்றால், சூரியன் இருளடையும், நிலவு தன் ஒளியை புறாதிருக்கும், விண்மீன்கள் வானிலிருந்து உதிரும், வான மண்டலத்தில் உள்ள கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் அசையும். அப்போது இயேசு கிறிஸ்து வருகின்ற அறிகுறி வானத்திலே தென்படும். மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் இயேசு கிறிஸ்து வானத்திலே மேகங்கள் மீது வருவார். அவர் கூட வருகின்ற தூதர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள். அப்போது உலக மக்கள் அனைவரும் நான்கு திசையிலிருந்தும் ஒரு சேர கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து நியாயசனத்திலே அமர்ந்து மக்களை நியாயம் தீர்ப்பார். அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள், இந்த உலகத்திலே நன்மை செய்த மக்கள், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மக்கள், அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நிறுத்துவார். அதற்கு புறமாக நடந்த மக்கள், கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட மக்கள், மனிதர்களுக்கு துன்பங்களை கொடுத்த மக்கள், மனசாட்சியின்படி தீமை செய்த மக்கள், இவர்களை எல்லாம் ஒரு பக்கமாக நிறுத்துவார். நன்மை செய்த நல்ல தீர்ப்பு பெற்ற மக்களை அவர் மோட்சலோகத்திற்கு, பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வார். தீமை செய்த மக்களை
நரகத்திற்கு அனுப்பி விடுவார் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நாம் எந்த கூட்டத்தில் காணப்பட போகிறோம் நாம் கடவுளாகிய தந்தையோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நற்பேர் உள்ள பெரும் வாழ்வை பெறப்போகிறோமா அல்லது அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே வாதிக்கப்படுவதற்காக வீசப்பட போகிறோமா இதை நாம் தீர்மானம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளும் போது நாம் நற்பேரை பெற்றுக் கொள்ளலாம் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் 28 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடும் போது அவர் நம் மீது கிருபை கூர்ந்து நம்மை மன்னித்து அவர் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தின் பிற்பகுதி இப்படி சொல்கிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களாக சுத்தமுள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களாக இருக்கலாம் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கலாம் ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மனமுவந்து அவரிடத்தில் வந்து இயேசுவே கடவுளே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பாதத்திலே விழும்போது அவர் உங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார் 2 பேதுரு 2:21-22 வசனங்கள் இப்படி சொல்கிறது அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து சூழ்நிலை காரணமாக பாவம் செய்து அவருடைய வழியை விட்டு விலகி போனார்களோ பழைய பாவ ஆசையில் இழுக்கப்பட்டு போனார்களோ அப்படிப்பட்ட மக்களை தூய பேதுரு அவர்கள் நாயோடும் பன்றியோடும் ஒப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்ற பின்பு அவர் கரத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்ற பின்பு நன்றி அறிதல் இல்லாமல் பின்வாங்கி போன அந்த மக்களை பேதுரு அவர்கள் இப்படி சாடுகிறார் என கண்பானவர்களே நீங்கள் எப்படி பின்வாங்கி போயிருந்தாலும் மீண்டுமாக வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது நீங்கள் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வரும்போது அவர் உங்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்ள அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார் என கண்பானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அவரே கடவுள் அவரே பாவங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை அரவணைத்து காத்துக்கொள்ளுவார் நாம் இந்த உலகத்தை வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்ப நமக்கு கடவுளுடைய இரண்டாம் வருகையிலே நியாய தீர்ப்பு செய்யப்படும் விபரம் அறிந்த நாளிலிருந்து நம்முடைய முடிவு நாள் வரை நாம் என்ன செய்தோமோ அந்த செயல்களுக்கெல்லாம் நியாயம் விசாரிக்கப்படும் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதோ இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அவர் வருகின்ற அந்த இரண்டாம் வருகை நாள் தான் நமக்கு நியாய தீர்ப்பு நாள் அதன் பிறகு நமக்கு காலங்கள் வழங்கப்படாது ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதப்பட்டு நமக்கு மரணம் முன்பதாக சம்பவிக்குமானால் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் நியாயம் தீர்க்க முடியும் எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்நாளிலே உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் அப்பொழுது அந்த இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் அந்த மோட்ச லோகத்தை நாம் அடைய முடியும் எது முந்திக் கொள்ளும் என்று தெரியாது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்நாளும் கிருபைய நாட்கள் இந்த கிருபைய நாட்களே நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டீரானால் அது உங்களை மோட்ச லோகத்திற்கு அழைத்துச் செல்லும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு மக்களாக கூட நீங்கள் இருக்கலாம் அல்லது நான் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்ந்தவன் தான் நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக போய்விட்டேன் என்ற ஒரு நிலையில் கூட இருப்பவர்களாக இருக்கலாம் ஆனாலும் இந்த கடைசி வாய்ப்பு தருணம் கொடுக்கப்படுகிறது என கண்பானவர்களே இந்த நற்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளே உங்களுக்கு ரட்சணை நாள் இன்றே நீங்கள் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை அன்போடு அரவணைத்து அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு தருணம் திரும்ப வராது நீங்கள் இயேசுவின் அண்டையிலே வாருங்கள் இயேசுவின் பாதத்திலே நீங்கள் சேருங்கள் வல்ல ஆண்டவர் இயேசு அண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டே
எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளெல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறதே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் வல்லால் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் வல்லால் ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகர் இயேசு வழியவரே வருவாய் தருணம் இதுவே அடைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் போரக்குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணம் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வேண்டிக்கொள்வோம். தந்தையாகிய கடவுளே, நீ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு முதலாம் வருகையிலே அனுப்பி வைத்தது போல இரண்டாம் வருகையிலும் அவரை ஒரு நியாயாதிபதியாக நீதிபதியாக நீர் அனுப்ப இருக்கிறீர். அவர் வருகின்ற அந்த நாளிலே நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டு அவரோடு கூட சேர்ந்து அந்த மோட்ச லோகத்தை அடைந்து உண்மை நாங்கள் கண்டு உம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை அருள்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவர்களுக்கு வேண்டும், அவர் வரும்பொழுது நாங்கள் அவருடைய பார்வையில் நல்லவர்களாக காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை கடவுள் நீர் ரட்சித்து மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வருகையின் நாளிலே ஒருவர் கூட கைவிட்டு போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிய வேண்டுமாய் எல்லாமுள்ள உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே உம்முடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் தந்தையாய் கடவுளே, ஆமேன். என அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் உங்களை தூய்மையா பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர் வருகையிலே அவரோடு கூட கரம் பிடித்து செல்ல நீங்கள் அந்த ஆனந்த நாளுக்காக காத்திருங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே தங்கி எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.